போலீஸ் விசாரணையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்களை போலீஸ் எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது. ஷுட் நாட் ஹராஸ். சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னீங்கன்னா, ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் படி வந்து போலீஸுக்கு சில அதிகாரங்களை கொடுத்துள்ளார்கள். அதுல வந்து unless otherwise மனித உரிமை மீறலோ அநீதியோ இழைக்கப்பட்டாலே ஒழிய நீதிமன்றங்கள் தலையிடுவதில்லை. ஆனா அந்த போலீஸுக்கு அதிகப்பட்ட அதிகாரத்துடைய கஸ்டடியன் கார்டியன் யாருன்னா, அந்த எல்லைக்குட்பட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆஸ் தி கேஸ் தே மே பி. ஆனா அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்றது இல்லை, எக்ஸப்ட் வெரி ஃபியூ. 1000 ஒரு JMO 1000 ஒரு MMO. இப்ப விசாரணைக்கு வந்து எப்படி அழைக்கணும்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் 160 சம்மன் கொடுக்கணும், இல்ல 41 CRPC சம்மன் கொடுக்கணும். சம்மன் எல்லாம் யாரும் கொடுக்கறதே கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா உடனே ஒரு கால் வரும், இங்க வந்துரு, இங்க மரியாதையே இருக்காது. அதாவது எப்படி இருக்கு இந்த போலீஸ்காரங்க எல்லாம் மரியாதை வந்து இழக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சாதாரண குடிமகன் வந்து எப்படி உடனே அவனுக்கு தெரிஞ்ச அந்த கெட்ட வார்த்தையா இருந்தால் ஆ வாடா, அப்புறம் போன உடனே ஒரு அரை உட்காரத்துக்கு சாய் கொடுக்க மாட்டான், பெஞ்சை தான் போட்டிருப்போம். பொன்மாணிக்கவேல் அப்படிங்கிற எஸ்பி கோயம்புத்தூர்ல எஸ்பியா இருக்கும்போது விசாரணைக்கு அழைக்கப்படுபவர்களை சேர தான் உட்கார வைக்கணும் உத்தரவு போட்டு சேர்லாம் ப்ரொவைட் பண்ண சொன்னார். அவர் போனதுக்கு அப்புறம் சேரே கிடையாது, பெஞ்சில் தான் உட்காரணும். போன உடனே செல்ல பிடுங்குறாங்க, செல்போனை பூரா பிடுங்கி வச்சுக்க வேண்டியது ஸ்னாச். அப்ப ஒருவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவர் செல்போனை வந்து நீங்க சீஸ் பண்றது, தமிழ்ல புடுங்கிறது ஸ்னாச் பண்றதுங்கிறது திருட்டு இல்லையா? அது எக்ஸ்ட்ராஷன் இல்லையா? உங்க மேல எஃப்ஐஆர் போடுறது அப்ப செல்ல வாங்கி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் சி என்னமோ இவங்க தான் வந்து அப்படியே வானத்திலேருந்து கூச்சவங்க மாதிரி, ஒரு பப்ளிக் சர்வன் ஒரு கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதா நீ சம்பளம் வாங்குற, எதுக்காக சி எதுக்காக நீ சம்பளம் வாங்குற முதல்ல நான் கேட்குறேன். எல்லாம் ஃப்ரீ, யூனிஃபார்ம்லேருந்து ஷூலேருந்து ரேஷன்லேருந்து எதுக்காக சம்பளம் வாங்குற? உனக்கு கொடுத்த டியூட்டியை வந்து ஃபாலோ பண்ண தானே, அப்போ அடிக்க வேண்டியது, உட்கார வேண்டியது. கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வேணா பண்ணாலும் ஜட்டியோட உட்கார வேண்டியது. அவனை லேடி கான்ஸ்டபிள், லேடி எஸ்ஐ, லேடி இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி ஜட்டியோட உட்காந்துருப்பான் அவன். இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு, அடிக்கிறது உதைக்கிறது பைப்பெல்லாம் வச்சிருப்பான். அடி அடின்னு பைப்பில் செங்கலை கட்டி சாக்கில் கட்டி கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, எலும்பு உடைக்கிறது, பாத்ரூம் வலிக்க வேண்டியன்னு சொல்ற எல்லா விதமான டார்ச்சரையும் கஸ்டடியில் டார்ச்சரையும் பண்ண வேண்டியது. இதுல திருப்பூரை சேர்ந்தவர்கள்லாம் மெட்ராஸை கூட்டு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. அப்பதான் ஆனரபிள் நீதியரசர் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி இளந்திரையன் இஸ் லார்ட்ஷிப் அவர்கள் வந்து விசாரணைங்கிறதுக்கு ஒரு பவர்ஸ் கொடுத்துருக்கு. அதை வந்து கார்டியன் கஸ்டடினா வந்து நீதித்துறை நடுவர் தான், JMM தான் வந்து ஃபாலோ பண்ணணும், காட் பண்ணணும். நாங்கள் நார்மலாக தலைவர்கள் இப்படி இது விசாரிக்கணும்னு அவங்கள சொல்ல முடியாது. பட் அதுக்குன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே இருக்கு. டிகே பாசு விசாரணை எப்படி நடத்தணும் அப்படின்ருக்கு. அந்த விசாரணையின் போது வந்து எந்த விதமான மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது, ஃபிசிக்கல் டார்ச்சர் இருக்கக்கூடாது, மரியாதையோட கண்ணியத்தோடு தான் நடத்தணும். சம்மன் இல்லாம விசாரிக்கவே கூடாது. இப்ப நீங்க போலீஸ்காரங்க கூட்டு போறாங்க, அவன் எங்க வச்சிருக்கான்னு தெரியாது, ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரியாது,
திடீர் மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்தான்னு ஒரு நியூஸ் வரும், இல்ல ஃபிட்ஸ் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வரும், இல்ல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அப்டேட் பண்ண இறந்து போயிட்டான்னு நியூஸ் வரும், என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் 160 குற்றவியல் நடைமுறை சட்டப்படி சம்மனை நீ வந்து இஷ்யூ பண்ணணும். அந்த சம்மன்ல டேட்டு டைமு டே யார் விசாரிக்க போற எல்லாத்தையும் நீ சொல்லணும். விசாரணையை வந்து ஜெனரல் டைரி செஷன் டைரியில் குறிப்பிடணும். லலிதகுமாரி எதிர் உத்தரப்பிரதேச வழக்கில் சொல்றபடி ஃபாலோ பண்ணணும். யாரையும் வந்து ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதிரடியான கைட்லைன்ஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி கே இளந்திரையன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிரடியான உத்தரவுகளை இந்த திருப்பூர் வழக்கில் பிறப்பித்துள்ளார். அதை வந்து டிஜிபி வந்து இன்செக்ட் பண்ணுங்கிற உத்தரவும் பிறப்பித்துள்ளார். இப்ப நார்மலா வந்து லலிதகுமாரி என்ன சொல்லுது, ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறீங்க, அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து முகாந்திரம் இருக்கணும், ரிமாபிசி கேஸ் மேலோட்டா இருக்கணும், அப்படி இருந்தால் ஸ்ட்ரைட்டவே 184(1) குற்றவியல் நடைமுறை சட்டப்படி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும். வணிக குற்றங்கள், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சம்பந்தமான குற்றங்கள், பணப்பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு சம்பந்தமான குற்றங்கள், இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருந்ததுன்னா ஒரு வாரத்தில் விசாரணை நடத்தி அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணி புகாதாரருக்கு தெரிவிக்கணும். யார் பண்ணுறான்றீங்க? இப்போ இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க வந்து தன்னுடைய கடமையை சரியாக செய்யலைன்னா லலிதகுமாரிக்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தானே, அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெம்ட்டை போட்டு ஒரு 6 தண்டனை கொடுத்தா சரியாக போயிடல. ஆனால் யார் வரமாட்டாங்க? அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு நீங்க 154(3) உயர் அதிகாரிகள் படிஷனை அடிச்சு அனுப்பிச்சிட்டு 156(3) போனா கூட உத்தரவை கடைபிடிக்க மாட்டாங்க. அப்ப சுகேஷன் எதிர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் பி என் பிரகாஷ் நீதியரசர் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். 41 போலீஸ் ஆக்ட், குற்றவியல் நடைமுறை சட்டம், கண்டெம்ட் வரை போகலாம். யார் போறாங்க சொல்லுங்க? அதனால போலீஸ் விசாரணையில சம்மன் இல்லாமல் யாரையும் அழைக்க கூடாது என்று உட்பட சில வழிகாட்டு நெறிமுறைகளை ஹானரபிள் ஜஸ்டிஸ் நீதியரசர் ஜி கே இளந்திரையன் அவர்கள் வந்து வகுத்து இந்த தீர்ப்புல சொல்லியுள்ளார். இதை ஃபாலோ பண்ணணும். 21 கட்டளைகள் டி கே பாஸ், ஒன்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போனால் 21 கட்டளை வச்சிருப்பான், அந்த போர்டே காணும். அடுத்தது சிஎஸ்ஆர் சமுதாய பணி பதிவேடு, கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன? அதுக்கு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது, அது ஆத்தன்டிகேட்டும் கிடையாது. சிஎஸ்ஆர் ஒரு மனுவுக்கு வழங்குவது என்பது சட்டப்படி தவறு, சட்டவிரோதம். ஒன்னு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, இல்ல இதுல குற்றங்கள்லாம் எதுவும் புலப்படவில்லை, முகாந்திரம் இல்லைன்னு நீங்க ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுங்க. இது ரெண்டு தான் நீங்க பண்ண முடியுமே ஒழிய வேற எதையும் செய்ய முடியாது. அதனால சிஎஸ்ஆர் கொடுத்தாலே சிஎஸ்ஆர் வாங்கிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் சிஎஸ்ஆர்க்கு என்ன எந்த அதாவது போலீஸ் கிரிமினல் கோர்ட் அப்படின்னாலே குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சியல் சட்டம், மைனர் மேஜர் கிரிமினல் ஆக்ட்ஸ், ப்ரொசீஜர் பார்த்தா குற்றவியல் நடைமுறை சட்டம், அதுக்கப்புறம் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019, இது பிரகாரம் தான் செயல்பட முடியும் போலீஸ்க்கு. இதான் போலீஸ் ஆக்ட் வச்சுக்கோங்க, சிட்டி போலீஸ் ஆக்ட், மைனர் ஆக்ட்ஸ். இது இல்லாமல் வந்து
யாருமே வந்து சட்டப்படி செயல்பட முடியாது. அப்ப சிஎஸ்ஆருக்கு ஸ்டாட்டுத்தரி பேக்ரவுண்டே இல்லாத ஒரு நிலையில் சிஎஸ்ஆர் கொடுத்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் சிஎஸ்ஆர் எடுத்துகிட்டு போய் ஹைகோர்ட்டில் வந்து குவாஷ் பெட்டிஷன் 482 சிஆர்பிசி பிரகாரம் ஃபைல் பண்ணி சிஎஸ்ஆர் வழங்குவதற்கு போலீஸுக்கு அதிகாரம் உண்டா? சிஎஸ்ஆர் எந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்த பிரிவின் அடிப்படையில் வழங்குகிறார்கள்? சிஎஸ்ஆரை வழங்குவது லலிதகுமாரி எதிர் உத்தரப்பிரதேசம் 7 நீதியரசர்களை கொண்ட ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டை மீறுவதாக அமைகிறதா? அது கோர்ட் அவமதிப்புக்கு உள்ளாகாதா அப்படின்லாம் கேட்கணும், யாரும் கேட்கறது இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தாதான் கடமையை செய்ய முடியும். போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் சர்வன்ட், அவர்கள் வந்து தானே ஒரு சட்டத்தை வகுத்து விசாரணை நடத்த முடியாது. அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் ரெண்டு பார்ட்டியை என்கொயரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சம்மன் அனுப்புங்க 160 சிஆர்பிசியில் ஆஸ் பர் த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம். டைம் டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க, மரியாதையாக உட்கார வைங்க யாராக இருந்தாலும். அந்த ரைட் டு லைவ் அண்ட் லிபர்ட்டி, இந்த அடிப்படை உரிமையை ஃபாலோ பண்ணணும். செல்போன் எல்லாம் வந்து பிடுங்கி வச்சுக்காதீங்க, சீஸ் பண்ண ரைட்ஸே கிடையாது. அது பிடிங்கினா வந்து திருட்டு, அது எக்ஸ்டார்ஷன். விசாரணையை ஜென்ரல் டைரி சேஷன் டைரியில் குறிப்பிடுங்க. இப்போ ஒரு கேள்வி, விசாரணை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்க, இல்லை செஷன்ஸ் கோர்ட்டில் முன்ஜாமீனுக்கு போய் விசாரணை முடிகிற வரைக்கும் நாட் டு அரெஸ்ட்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போங்க. இல்லை விசாரணையின் போது துன்புறுத்தப்படலாம்னு நினச்சிங்கன்னா சிஎஸ்ஆர் எடுத்துகிட்டு ஹைகோர்ட்டுக்கு போங்க. ஹானரபிள் ஹைகோர்ட்டுக்கு 482 சிஆர்பிசியில் போய் நாட் டு ஹராஸ்னு பெட்டிஷன் போட்டு ஹராஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டு. அப்புறம் சம்மன் கொடுத்தாலும் சம்மனை வந்து நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும், உங்கள் வீட்டில் வக்கீலுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சம்மனை அனுப்பிச்சிருங்க, அப்போ தான் நீங்கள் போனீங்கன்னு தெரிய வரும். அப்போ விசாரணை அப்படிங்கிறது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கலாம். நைட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் விசாரணைக்கு போனவங்க வரலன்னா அது ரூரல்னா எஸ்பி ஆஃபீஸ்லேயோ அல்லது சிட்டினா கமிஷனர் ஆஃபீஸ்லேயோ நீங்களும் இல்லை ஒரு பதில் அட்வொகேட் மூலம் போய் புகார் கொடுங்க. இல்லை நியர்பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் சம்மனை கூப்பிட்டு விசாரணைக்கு அழிச்சாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நீதிமன்றத்தில் போய் ஒரு பெட்டிஷனை போடுங்க. சட்டமே மேலானது.